வெல்கம் டு கோல்டன் சேனல். வாங்க இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து காவிரி ஆற்றில் மலர் தூவினார் தமிழக முதல்வர். இதன் மூலம் 3.5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை தொடர்ந்து இந்த ஆண்டும் குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி குறைப்பு. ரெம்டெசிவிர், கொரோனா சிகிச்சை மருந்துகள், மருத்துவ ஆக்சிஜன், செறிவூட்டிகள், வென்டிலேட்டர், கொரோனா பரிசோதனை மருந்துகள் போன்ற மேலும் சில மருத்துவ பொருட்களுக்கு ஜிஎஸ்டி 12%லிருந்து 5%ஆக மத்திய அரசு குறைத்துள்ளது. இந்த வரி குறைப்புகள் அனைத்தும் செப்டம்பர் 30 வரை அமலில் இருக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா காலகட்டத்தில் ஜிஎஸ்டி குறைப்பு போதாது என்றும் வரி முற்றிலும் நீக்கப்பட வேண்டும் என்றும் தமிழ்நாடு நிதியமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இதுவரை 25 கோடி கொரோனா தடுப்பூசி போடப்பட்டது என மத்திய அரசு தகவல். நேற்று தமிழகத்துக்கு 4.26 லட்சம் கொரோனா தடுப்பூசிகள் வந்தடைந்தது. தடுப்பூசிகள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு என தனித்தனியாக பிரித்து அனுப்பி வைக்கப்பட்டது. தமிழகத்தில் சென்னை உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் 1000க்கும் கீழே குறைந்தது கொரோனா பாதிப்பு. ஆனால் கோவையில் 1982 பேரும் ஈரோட்டில் 1353 பேரும் பதிவாகியுள்ளனர். தமிழகத்தில் நேற்று கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 15108, சிகிச்சை பெற்று வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை 27463, கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 374. ஆன்லைனில் மருந்து விற்பனையில் வடமாநில மோசடி கும்பல். ஆன்லைனில் மருந்து வாங்குபவர்களை குறிவைத்து இந்த வடமாநில கும்பல் செயல்படுகிறது. கருப்பு பூஞ்சிக்கு மருந்து கிடைக்கும் என்று பிரபல சென்னையில் உள்ள மருந்து கடைகளின் பெயர்களில் இணையதளத்தில் போலி கணக்கு உருவாக்கப்பட்டு இதன் மூலம் மருந்து கொடுப்பதாக கூறி மோசடி செய்யும் வடமாநில கும்பல். எகிப்தில் தற்போது சிரிப்பு யோகா பிரபலமாகி வருகிறது. தற்போது எகிப்து மக்கள் பலரை கவர்ந்து வருகிறது இந்த யோகா. மக்கள் சிரித்துக்கொண்டே மற்றும் கைகளை தட்டியும் யோகா செய்கின்றனர். G7 மாநாடு. G7 மாநாட்டில் பிரதமர் காணொளி வாயிலாக உரையாற்றினார். ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் என்று பேசினார். இக்கட்டான காலகட்டத்தில் அனைவரும் ஒற்றுமையாக போராடி ஆரோக்கியமான பூமியை உருவாக்க வேண்டும் என்று உரையாற்றினார். ஐஸ்லாந்தில் எரிமலை வெளியேற்றும் நெருப்பு குழம்பு 6 ஓடுகின்றது. நெருப்பானது சிவந்த நிறத்தில் 6 போல் ஓடுகின்றது. கூகுள் மற்றும் ஆல்பபெட் நிறுவனத்தின் சிஓவாக பணியாற்றி வருகிறார் சுந்தர் பிச்சை. 2015 முதல் 2020 வரையிலான இவரின் சம்பளம் மற்றும் பங்குகள் அனைத்தும் சேர்ந்து 80,000 கோடி சம்பளம் வாங்கியதாக நியூயார்க் டைம்ஸ் ஆஃப் அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 96.33 அடி. பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 88.81 அடி. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் 97.43 ரூபாய்க்கும் டீசல் 91.64 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தங்கம் விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4636 ரூபாய்க்கும் 1 சவரன் 37088 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி 1 கிராம் 77.30 ரூபாய்க்கும் வெள்ளி 10 கிராம் 773 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் கோல்டன் சேனல். கிளிக் தி பெல் பட்டன்.